ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தானஸ் இந்த சேனல். இன்னைக்கு நம்ம சூரரே போட்டு டீசர் ட்ரெய்லரோட பிரேக் டவுனை தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 10 மாசம் கழிச்சு வந்திருக்கு ட்ரெய்லர் டீசர். வந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. சூர்யா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு போங்க, மற்ற ஃபேன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல லைக் போட்டு போங்க, தப்பில்ல. சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் எதுனா டைம் லைன். ஆமாங்க, டைம் லைன். இந்த டீசரும் சரி டைலரும் சரி ஓப்பனிங் ஆகும்போதே ஒரு டைம் லைனோட தான் கதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படின்னா, முதல்ல சின்ன சூர்யா, அதுக்கப்புறம் வந்து ஆர்மி சூர்யா, அப்புறம் வந்து தான் இப்போ கரண்ட் டீசர் இருக்க சூர்யாவை காட்டுறாங்க. ஒருவேளை இவங்க வந்து படத்துலையும் இதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சின்ன ஃபோர் ஷேடோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ இல்லையோ என்னவோ. வாங்க நம்ம வெயிட் பண்ணி படம் வரும்போது பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ட்ரெஸ் கோட். இந்த படத்துல முக்காவாசி சீன்ல பாத்தீங்கன்னா சூர்யா வந்து பிளாக் சட்டையில தான் வராரு போல இருக்குது, கருப்பு சட்டையில தான். ஏன்னு தெரியல. ஒருவேளை சூர்யா வந்து கம்யூனிஸ்டா இருக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவங்க டீசர்ல டைமிங் டைம் லைன் காட்டும் போது 1980ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த டைம் வந்து கம்யூனிஸ்ட் பீரியடு. இல்லைன்னா இவர் வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுறவரா கூட இருக்கலாம். ஏன்னா இவர் கல்யாணத்துல கூட இவர் கருப்பு சட்டை தான் போட்டிருக்காரு. அதை வச்சு ஒரு சின்ன கெஸ் தான். கருப்புங்கிற கலர் வந்து எதிர்ப்பு, உழைப்பு, சோகம், இந்த மூணுத்தையும் குறிக்கும். இந்த மூணு சீன் வரும்போதெல்லாம் சூர்யா கட்டாயம் கருப்பு சட்டை போட்டிருக்காரு. இவ்வளோ டீட்டெயிலாக வருதுன்னா அவர் பனியனை கூட விட்டேக்கல, பனியில் கூட கருப்போட தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவங்க ரெட் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு மூணிலாவது ரெட்டு வந்துடுது. ஏன் தெரியல, ஹீரோயினுக்கு ரெட்டு தான் ரொம்ப பிடிக்கும் போலகுது. ஹீரோயின் வந்து ஏன் ரெட்டாக காட்டுறாங்கன்னா, ரெட்டுங்கிற வார்த்தை வந்து ரெட்டுங்கிற கலர் வந்து லவ், ஆங்கர், இது ரெண்டுத்தையும் குறிக்கும். ஹீரோயினை வந்து ஒரு லவ்லியாகவும் ஒரு கோவக்காரையும் காட்டுறாங்க. அதனால்தான் ஹீரோயினுக்கு வந்து ரெட்டு கொடுத்துருக்காங்க. நியூசிலி பாட்டு பார்த்துருந்தா அதில் வந்து ஃபுல்லாக மேல் வாய்ஸ் வர பாட்டு. அதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து என்ட்ரி தருவாங்க. அதுவே இப்போ வந்து காட்டுப்பயில அந்த பாட்டை நீங்கள் பார்க்கும்போது ஹீரோ ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வருவார். இவங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்லாம் ஹேண்டில் பண்ணி காட்டுறாங்க. பார்க்கும்போது அழகாக இருக்குது. சொன்ன மாதிரி ரெட்டுங்கிறது வந்து லவ்வாக குறிக்கும். அதை தான் இவங்களும் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் சூர்யா போட்டிருக்க கம்பலை நோட் பண்ணீங்கன்னு தெரில. நோட் பண்ணியிருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது கம்பலா இல்லை கம்பியான்னு சரியா தெரில, ஆனால் தங்கம் மட்டும் அது தெரியுது. அந்த கம்பலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு ரீசன் இருக்கு போல. ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த கம்பலோட தான் வராரு இப்போ இருக்கிற ஏஜ் வரைக்குமே. ஸோ அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் போல இருக்கு. நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஆனால் அந்த கம்பல் வந்து நிஜமா நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த படத்துல நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க நோட் பண்ணியிருந்தா தெரியும். இந்த டீனேஜ் சூர்யாவை பார்க்கும்போது ஆயுத எழுத்துல வர மைக்கேல் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா அந்த மாதிரிதான் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஆர்மி சூர்யாவை பார்க்கும்போது அது வாரணமயரம் சூர்யாவை பார்க்குற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் வாரணமயரம் சூர்யா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேக்ரவுண்ட் இந்த சீன்லாம் நீங்க பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்தை வந்து ரெசம்பிள் பண்ணோம். நீங்க நோட் பண்ணியிருந்தா அது உங்களுக்கு தெரியும். ட்ரெய்லரில் ஒரு சீன் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சூர்யா வந்து தியேட்டரில் இருப்பார். அப்போ வந்து பின்னாடி வந்து முள்ளும்மலரும் அந்த படம் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் ரஜினிக்கு நேராக நின்றுக்கிட்டு இருப்பாரு. இது இவங்க ஒன்றும் சும்மா வைக்கல, இது ஒரு காரணமும் வச்சுருக்காங்க. ஏன்னா மறைந்த இயக்குனர் மகேந்திரன் அவருக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸும் ஒரு சின்ன ட்ரிபியூட்டும் தான் அது. அதே மாதிரி அவர் ரஜினிக்கு நேராக நிற்பார் பார்த்துருக்கீங்களா, அது வந்து எதுக்குன்னா ரஜினியோட ஆட்டிடியூடும் இவரோட ஆட்டிடியூடும் கிட்டத்தட்ட சேம் தான் அப்படிங்கிறத வந்து காட்டும். அந்த ஸ்க்ரீனை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அது வந்து ரெட் கலரில் இருக்கும். ரெட் ரெஃபர்ஸ் டு ரஜினி அந்த படத்துல கோவக்காரராக தான் இருப்பாரு. இவரும் கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படிங்கறத வந்து இவங்க வந்து சொல்றாங்க. ட்ரெய்லரை நீங்க நோட் பண்ணீங்கன்னா அதுல வந்து சூர்யா ஃபிளைட் கூட ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருப்பாரு. நீங்க நோட் பண்ணா அது தெரியும். அது வந்து கண்டினியூஸா மூணு ஃபிளைட் சீன் காட்டுவாங்க. முதல் ஃபிளைட் சீனை காட்டும் போது ஃபிளைட் எங்கேயோ இருக்கும், இவங்க வந்து அதை சேஸ் பண்ணிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ரெண்டாவது சீனை காட்டும் போது சூர்யா பைக்ல இருப்பாரு. அப்போ வந்து அந்த ஃபிளைட் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அவர் நெருங்கிட்டாருங்கிறது சொல்லுது. மூணாவது பார்க்கும்போது ஒரு ஃபிளைட்டை இவர் ஓவர்டேக் பண்ணியே ஓடுவாரு. இதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஃபிளைட்டோட பேர் வந்து ஜாஸ்ன்னு இருக்கும். ஜாஸ் எதுக்கு அதுனா இந்த கம்பெனி தான் சூர்யாவோட வளர்ச்சியை வந்து தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் வளர விடாமல் பண்ணுவாங்க சூர்யாவை. இவங்களே இவர் ஓவர்டேக் பண்ணிட்டு போறாரு அப்படிங்கறது வந்து சொல்லாம சொல்ற சீன் தான் அந்த சீனு. நீங்க நோட் பண்ணியிருந்தா அது உங்களுக்கு தெரியும். டீசர்லையும் ட்ரெய்லர்லையும் சூர்யா வந்து தா போட்டு பேசியிருப்பாரு. கேட்கவே கொஞ்சம் ஸ்டன்னிங்காக இருக்கும் அந்த டைலாக்ஸு. அவர் ஏன் அப்படி பேசியிருக்காரு நம்ம யோசிச்சா
அவர் அந்த டைலாக சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். டீசர்ல பார்த்தா நான் ரத்தன் டாடா இல்லைன்னுவாரு, ட்ரைலர்ல வந்து நீ பிளைட் இறக்குடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாரு. இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஒண்ணுதான் மென்ஷன் பண்றாரு, என்னால முடியும் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து இந்த வார்த்தையோட சேர்த்து சொல்றாரு. அது கேட்கும் போதே நிஜமா அப்படியே புல்ல அரிக்குதுன்னு தான் சொல்லலாம். எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பேசஞ்சர் ஃபிளைட்டே கிடையாது, அது ஒரு பிரைவேட் ஃபிளைட். பேசஞ்சர் ஃபிளைட்னா அது உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு, மக்கள் வந்து பயணம் பண்ணி யூஸ் பண்றது. பிரைவேட் ஃபிளைட் அது கிடையாது, பணக்காரங்களும் பெரியாட்களும் தனிப்பட்ட முறையில பயணம் செய்ய யூஸ் பண்றது தான் பிரைவேட் ஃபிளைட்டு. இதால வந்து அதிகபட்ச வெயிட் எல்லாம் வந்து தூக்க முடியாது பேசஞ்சர் ஃபிளைட் மாதிரி. அது வந்து ட்ரெய்லர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு, வி கீப் அவர் ஃபிளைட்ஸ் வெரி லைட்டுன்ட்டு. இதை சொல்ற விதமா டீசர்ல வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவர் வந்து ஒரு ஃபிளைட்டை போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து உடைக்கல, தேவையில்லாத வெயிட் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணாரு. நல்லா பார்த்தீங்கன்னா பிளைவுடு பின்னாடி இருக்க அந்த சூட்கேஸ் வைக்கிற இடத்தோட டோர்ஸ் எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சிருப்பாரு, எல்லாத்தோட வெயிட்டும் அவர் கம்மி பண்றாரு. முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு பேஞ்சர் ஃபிளைட்டா அவர் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல சூர்யா வந்து ஏர் ஓட்டுறோம்னு ஏரோப்ளேன்ல போனான் அப்படின்னு சொல்லுவாரு. இதை குறிக்கிற விதமா அவரோட பிளேன்ல ஒரு இடத்துல விவசாயியோட போட்டோ இருக்கும், நீங்க நோட் பண்ணியிருந்தா அது தெரியும். ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல வந்து சூர்யா ஈரோனை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவர் எங்க கட்டிப்பிடிக்கிறான்னு பார்த்தா ஒரு பேக்கரியில கட்டிப்பிடிப்பாரு, சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பேக்கரி யாருதுன்னு கூட இந்த படத்துல வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தா பாட்டுல, இந்த பாட்டுல வந்து இந்த ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பக்கம் வந்து போஸ்டர்ல பொம்மி பேக்கரி அப்படின்னு இருக்கும். பொம்மிங்கிறது மேபி அவங்க பேரா கூட இருக்கலாம், அதுதான் தூக்கி பேக்கரிக்கு பேரை வச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல சூர்யா எமோஷனல் எழுந்து வெளில வந்துட்டு இருப்பாரு, அப்போ வந்து பிரஸ் பீப்புள் எல்லாரும் மைக்கை நீட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு மைக்கை நீங்க நோட் பண்ணீங்கன்னா அது வந்து சூர்யான்னு எழுதியிருக்கும். இது வந்து அவருக்கு நேராகவே நீட்டிட்டு இருக்கு, இது பார்க்கும்போது ஒரு ஃபன்னா இருந்தாலும் அது ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து தெலுங்கு ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சூர்யாங்கிறது ஒரு தெலுங்கு சேனல், பிளஸ் இந்த படத்துல சில சீன்ஸ் வந்து தெலுங்குல நடக்கிற மாதிரி இருக்கலாம், ஏன்னா அதுல ஒரு ஆபீசர் பேர் வந்து பகத் வச்சலா நாயுடு அப்படின்னு வருது. மனா இருந்தாலும் அந்த மைக் கொஞ்சம் பண்ணாதான் இருக்கு. இந்த படத்துல சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு பேர் வந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து சூர்யா கூட ஆர்மில இருந்தே டிராவல் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இவங்கதான் சூர்யாவோட ட்ரீமுக்கு ஒரு சப்போர்ட்டாவே இருந்து செயல்படுறாங்க. பிளஸ் வந்து ஒரு சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா சூர்யா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை வருது, போடுறது சூர்யா போட்டு போடக்கூடாதுன்னு போடுக்கிறாரு அவரை, அது வந்து டீசர்ல வந்திருக்கும். இந்த படத்துல கருணாஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்றாரு, சூர்யா ஃப்ரெண்டா வராரு. சூர்யா அண்ட் கருணாஸ் இந்த காம்போ பல வருஷம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. சூர்யாவோட தி பெஸ்ட் மூவி சொல்ற படங்கள் எல்லாம் இந்த காம்போஸ் நீங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நந்தா, பீதா மகன், அயன், இந்த மாதிரி தரமான படங்கள் எல்லாம் வராங்க. ஸோ இந்த படமும் ஒரு பெஸ்டான படமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ இது எண்டுக்கு வருது. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இதுதான் நம்மளோட பிகினிங், அதனால வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நாங்கள் தப்புகளை திருத்திக்கிறோம், ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் தானாக சேர்ந்த சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.